மாத ராசி பலன். ஸோ 2018 மே மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்குது, ஒவ்வொரு லக்னத்துக்கும் அப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ராசி பலனை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொருந்தலையே, எனக்கு இது நடக்கலையே, எனக்கு இது நிறைய நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ராசி உங்கள் லக்னம் இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் பலனை பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேர்த் சார்ட், உங்களோட தசா புத்தி, இது அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா சரியாக உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ மே மாத ராசி பலனை பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. மாதந்தோறும் ராசி பலன் கிட்டத்தட்ட 300,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி மாதந்தோறும் அந்த ராசி பலனை ஏதோ ஒரு வகையில் பயனடைகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ரிலேஷன்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மே மாதம் மகர ராசி பலன். இப்போ மகர ராசி மகர லக்னமில் பிறந்த மே மாதத்தில், ஸோ மே மாதத்துக்கு உண்டான பலன்கள்லாம் எப்படி இருக்குது? உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் சொல்லக்கூடிய சனி இப்போ 12 இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கு. இப்போ வக்ரமடைய ஒரு சனியால் வந்து ஏதாவது நெகட்டிவாக நடக்குமா, பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அப்படின்னா, அந்த மாதிரி எல்லாருக்கும்லாம் அது பண்ணாது. இன்னொன்று, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 7 சனியாச்சு. ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், 7 சனி சனியுடைய ஆதிக்கத்தில் உள்ள ராசிகளை அதிகம் பாதிக்காது. அது மட்டும் இல்லை, குருவுடைய வீட்டில் எப்போல்லாம் அந்த சனி வருதோ அப்போல்லாம் அந்த பாதிப்பை வந்து குறைச்சலாக தான் பண்ணும். ஏன்னா குரு ஒரு சுபக்கோள், அந்த கோளுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும்பொழுது நிச்சயமாக அது வந்து கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு சிலருக்கு ஜனனகால ஜாதகங்களில் சனி வக்கரம் அடைஞ்சோ தோஷம் அடைஞ்சோ கோள்களுடைய சேர்க்கை சரியில்லைன்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சில கஷ்டங்களை கொடுக்கலாம். 100% கொடுக்கணும்னு கிடையாது, கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியோட கனெக்ட் பண்ணி நம்ம மற்ற பிளானட்ஸை பார்க்கும்பொழுது மகரத்திலேயே வந்து செவ்வாய் உச்சம் அடையுது, மகரத்திலே கேது இருக்குது. செவ்வாயும் கேதும் ஒன்றா இணைந்தால் இது என்ன பண்ணணும்னா, மனசில் ஆழ் மனசில் உள்ள அந்த ஆசைகளை வந்து ஒரு கோபமாக வெளிப்படுத்த வைக்கும். அந்த வெளிப்படுத்தல் கூட ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா அப்படி வெளிப்பட்டால் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேட முடியும். அந்த சொல்யூஷன் கிடைக்குமா இந்த மாதம்னா கிடைக்கும். ஏன் கிடைக்குன்னா, செவ்வாய் இருக்கிற வீட்டிலேருந்து 4th house சூரியன் மந்தோட பிகினிங் நான் சொல்கிறேன். ஏன்னா 2nd of May செவ்வாய் இடம் மாறுது. 2nd of May செவ்வாய் நின்ற வீட்டுக்கு சூரியன் 4th இடத்துல, சூரியன்லேருந்து 4th வீட்டில் ராகு, ராகுலேருந்து 4 குரு, குருலேருந்து 4 செவ்வாய். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேந்திரம், இந்த சதுர் கேந்திரம் சொல்லக்கூடிய 4 வீடுகளையும் கோள்களுடைய கனெக்டிவிட்டி வருது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது யோக கோள்களில் இந்த புதன் சனிக்கு 4th வீட்டில் இருப்பார். இந்த மந்தோட பிகினிங்கில் 9th of May புதனுடைய நகர்வு அப்படியே ஸ்லோவாக அது நகர்ந்து இந்த செவ்வாய்க்கு 4th இடத்துல, அதாவது மகரத்துக்கு 4th இடத்துல புதன். அதுக்கு பிறகு சுக்கரனுடைய பயிற்சி 14th சனியும் சுக்கரனும் வந்து நேர்கோட்டில் பார்வை. இதெல்லாம் இந்த பேரண்டுடைய மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மெயினாக வந்து கரியரில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்துமா அப்படின்னா, சுக்கரன் மீது சனி பார்த்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தொழிலில் மாற்றம், முன்னேற்றம், யோகம் நிச்சயம் செய்யும். அதுலேயும் குறிப்பாக 6-12 டிரான்ஸ்ஃபர், வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், வேறு இடத்துக்கு மாறணும், அப்ராடில் ட்ரை பண்ணுறேன், ஓவர்சீஸில் நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், அங்கே வந்து எனக்கு வேலையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, அவர்களுக்கு இந்த மாதம் ஒரு துரிதமாக பலன் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். 2nd வந்து எஜுகேஷன். இந்த எஜுகேஷனில் வந்து புதனுடைய நகர் வந்து தொடர்ச்சியாக அந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு வந்து 3rd, 4th, and 5 இந்த 3 இடங்களில் இடம் மாறும்பொழுது சனியுடைய பொசிஷன்லேருந்து இந்த புதனும், புதனுடைய பொசிஷன்லேருந்து சுக்கரன் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வியாழனுடைய பார்வையும் போய் புதன் மேலே விழும். இப்படி விழும் இந்த காலம் உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டமும், நீங்கள் வந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு கல்வி, நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு தனிப்பட்ட பட்டம், இதெல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு விருப்பப்படி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அன்லஸ் உங்களுடைய பர்த் சார்ட்டில் அது ரொம்ப நெகட்டிவாக இல்லாத பட்சத்தை டெஃபினட்டாக மே மாதத்தில் எப்படியோ அந்த கோர்ஸை நீங்கள் வாங்குவீங்க. செலவு பண்ணியோ, தூரமாக பயணம் பண்ணி படிக்கிற மாதிரியோ, வேறு ஊரில் போய் படிக்கிற மாதிரியோ எப்படியோ ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இது இந்த மே மாதத்தில் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ளோ எப்படி இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்குமானா, நிறைய செலவு இருக்கும் இந்த மாதம், செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக வரும். என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கம் மீட் பண்ணும், எப்படியோ அது சமமாக உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். அது வகையில் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பேச முடியும். குரு வந்து இந்த மகர ராசிக்கு வந்து 10th இடத்துல, லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த 10th குரு இருந்தால் பதவி பறிப்போகும் அப்படின்னா, இருக்கும் பதவி விலகி புதியதொரு பதவி தேடி வரும். குருவுக்கு சாதகமான இடத்துல சனி, அதுக்கடுத்தது குருவுக்கு 4th இடத்துல செவ்வாய். அந்த தொழில் கிரகம் சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கரன். இந்த சுக்கரன் வந்து சனி மேலே பார்வை. இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்பொழுது இந்த ஃபினான்ஷியல் ஃப்ளோ எப்படி இருக்கும், பொருளாதார கிரகமும் உங்களுக்கு சனி தான். அப்போது பொருள் நிறைந்து தான் இருப்பீங்க, அந்த பொருள் நிறைந்து அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் நிறைந்தே நடக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபினான்ஷியல் ஃப்ளோவுக்கு அடுத்தது ஹெல்த். மெயினாக விமன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டது, பெண்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் வந்து எப்படி இருக்கும், நடக்குமா, இந்த மாதங்கள் ஏதாவது சாத்தியக்கூடு இருக்கா. இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் 5th வீடு என்ன, ரிஷபம். அப்போ அந்த ரிஷப வீட்டுக்கு அதிபதி யார், சுக்கரன். அந்த சுக்கரன் 14th May வரைக்கும் அதே வீட்டில் தான் இருக்க போகிறார். அந்த சுக்கரன் அந்த 14th May வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கிறதுனால என்ன ஆதாய பலன்கள் நடக்கும்,
குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு அதுக்குள்ளான சாத்திய பலன்களை கொடுக்கும், அதுக்குள்ளான மருத்துவ உதவி கிடைக்கும், அதுக்குள்ளான ஆலோசனை நல்லா இருக்கும், அதுக்குள்ள பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், அது முதல் பகுதியை நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது நம்ம வந்து இந்த மே மாசத்துல மகர ராசி மகர லக்னத்துக்கு இன்னும் கூர்ந்து கவனிங்க, பிசினஸ் பீப்புள் தொழில் பண்றவங்களுக்கு இது சாதகமான மாதமா, தொழில் பண்றவங்களுக்கு ஏற்றம் கிடைக்குமா, பிசினஸ் பீப்புளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குமா, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது கிரியேட் ஆகாம, எஸ் அலைச்சல் மூலயமா ஆதாயம் கிடைக்கும், டிராவல் நிறைய இடத்துல பயணங்கள் பண்ணி நிறைய பேரை சந்தித்து அதன் மூலயமா ஆதாயம் அடையக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மே மாதம். ஸோ நிறைய டிராவல் இருக்கு, அந்த பயணங்களை வெற்றி கொடுக்கும், அந்த பயணங்கள்ல வந்து ஒரு புதிய ஐடியாஸ் கிரியேட் ஆகும், அதனால நீங்க மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். இதெல்லாம் நம்ம இந்த மந்த்ல பார்க்க முடியுது. ஓவராலா பேடா ஏதாவது இருக்கா, நெகட்டிவா ஏதாவது இருக்கானா, டிராவல் பண்ணும்போது உங்க டூ வீலர் ஃபோர் வீலர் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா போறது நல்லது, எல்லாருக்கும் கெடுதல் நடக்கும்னு நான் சொல்ல வரல. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்க்கை இல்ல ராகு சனி சேர்க்கை இல்லைன்னா உங்களுக்கு ராகு தசை சனி தசை செவ்வாய் தசை அல்லது சூரிய சந்திர தசைகள் நடக்குமானால் இந்த சனியோடைய இந்த பொசிஷன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நல்லது. உங்கள் உங்கள் பிரார்த்தனை உங்களுடைய மெடிடேஷன் வந்து கூடுதலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மற்றபடிக்கு மே மாதம் துணிச்சலாக செயல்படக்கூடிய ஒரு மாதம். டியர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான். உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு நீங்களே இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய பர்த் சார்ட்டில் உள்ள கோள்களுடைய யோகம் அவயோகங்கள் அதுக்கு பிறகு நடைமுறை நடக்கக்கூடிய பலன்களுடைய கம்பாரிஷன் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து மேரேஜ் இஷ்யூஸ் இல்லைனா கல்யாணத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அடுத்தது வந்து உங்களுடைய எஜுகேஷனில் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறது, எது ஃபியூச்சராக அமையும், உங்களோட ஜாப் இதில் சேஞ்ச் வருமா, உங்களுக்கு க்ரோத் இருக்கா லைஃப்பில், ஃபினான்ஷியல் ஃப்ளோ எப்படி இருக்கும், கடன் எப்படி சால்வ் பண்ணுறது, கடன் பிரச்சனை இரு வருமா வராதா, எதிர்காலம் எப்படி அமையும், அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இது மாதிரி எந்த வகையான இஷ்யூவாக இருந்தாலும் அது வந்து உங்களுடைய பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டாக ப்ரிடிக் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணி கன்சல்டேஷன் எடுக்கலாம். ஏன்னா கால் நெட்ஒர்க் ப்ராப்ளம் ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்பரை ஆட் பண்ணி டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. அடுத்த பகல் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.